சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்கள், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோஸ் இதை பற்றி நான் அந்த பிரசாத்னு ஒருத்தவர் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பாப்ல, பயங்கரமான மில்லியன்ஸை சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு, எல்லா படங்களுக்கும் ஒரு அற்புதமான ரிவ்யூ கொடுப்பாரு அவர் ஸ்டைலில். ஸோ அவருக்கும் ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்குது, அவருக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் அவர் பின்னாடி சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த ஒரு படம் வந்தாலும் அந்த ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறதுல பெஸ்ட்டாக ஒருத்தர் இருந்தார். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது சன் டிவியில் ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2K கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரிவ்யூ அப்படின்னா இவர் தான் பார்ப்பாங்க. நெகட்டிவ் ரிவ்யூ பார்க்குறதுக்கு ப்ளூ செட்டே பார்த்தாலும், பாசிட்டிவ் ரிவ்யூ இல்லை கொஞ்சம் மிக்சரான ஒரு ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா இந்த பிரசாத்ன்றவரோட ரிவ்யூ பார்ப்பாங்க. இவரை பற்றி ஏன் ஒரு சம்மந்தம் எல்லாம் பேசுகிறேன் அப்படின்ற கேள்வி வந்திருக்கும். மொதல் உள்ளூர் ஆட்டக்காரங்களை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் வெளியூர் ஆட்டக்காரங்களை பற்றி பேசுவோம். மொதல் உள்ளூர் ஆட்டக்காரங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரசாத்ன்றவர் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ட்விட்டரில் வந்து எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு குரூப், இந்த கிளப் ஹவுஸ்னு ஒரு கிளப் ஹவுஸ் இருந்துச்சு, அதில் கண்டாவே நாரிட்டு நாசமாக போனாங்க. இப்போ ட்விட்டர்லேயே இந்த மாதிரி கட்டி ஓட்டுக்கிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் வந்து இந்த பெண்கள்கிட்ட சேட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, எல்லாரையும் அப்யூஸாக பேசுகிறாப்புல. அது இல்லாமல் ரஜினி படம் வந்துச்சுன்னா ரஜினியை போகிறது பேசுகிறாப்புல, விஜய் படம் வந்தால் விஜயை போகிறது பேசுறாரு. மாற்றி மாற்றி இந்த எந்த பக்கத்து தென்னை மரத்தில் சின்னத்தில் ஒரு குத்து, தாமரை சின்னத்தில் ஒரு குத்து அப்படின்னு மாற்றி மாற்றி குத்திக்கிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவரோட பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அது எங்கே வரைக்கும் போய் நின்றுருக்கு அப்படின்னா, ஒரு சோசியல் இஷ்யூவை பேசுகிறேன், சோசியலில் பேசுகிறேன், நான் அவேர்னஸ் கொடுக்க போகிறேன், நாங்கள் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிக்கிருப்பாப்புல. நான் ரொம்ப நாள் படி கடிச்சேன், ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் ரிவ்யூ பண்ணிக்கிறக்க வேண்டாம், பொலிட்டிக்ஸ் பேசிட்டு இருக்கான். இந்த பொலிட்டிக்ஸ் பற்றி இருந்தாலும் பேசி நான் பார்த்ததே கிடையாப்புல, வீடியோவில் போடுற வீடியோஸில் எங்கேயுமே பொலிட்டிக்ஸ் பேசி பார்த்ததே இல்லை. படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவாப்புல, ஒரு சில அந்த படம் சம்மந்தப்பட்ட அரசியல் தான் பேசியிருக்காரு, தவிர பொது அரசியலை பற்றி பேசி நான் பார்த்ததே இல்லை. மையத்தோட மையத்தில் நின்றுருக்காரா அப்படின்னு நான் நினச்சிக்கிருந்தேன். ஆனால் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இவர் வந்து எல்லா பக்கமும் சாயிர பாபா, எங்கிட்ட வேணா சாஞ்சுக்குவாரு அப்படின்னு நினைச்சு தெரிஞ்சுக்கிச்சு. ரீசெண்டாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன குழந்தை வந்து அடுக்கு மாடி குடியிருப்புலேருந்து கீழே விழுந்து ஒரு மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதை வச்சு எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க, திட்டினாங்க, என்ன பிள்ளை வளர்த்துக்கிறீங்க, அந்த பொண்ணு சாப்பாடு ஊட்டியிருந்துருக்காங்க போல, கை தவறி கீழே விழுந்திருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய குரூப் சாட்டில் இந்த பிரசாத்தை வச்சு அடிக்கிற ஒரு குரூப்பில் பேசிகிட்டு இருக்க ஒரு பெண் சொல்கிறாங்க, இப்படி ஒரு நடந்தது என்னன்னே தெரியாமல் அந்த பொண்ணை பற்றி இப்படி திட்டி விட்டுருக்கியடா, அந்த பொண்ணு கொஞ்சம் மன உளைச்சலுக்குள்ளாகி எல்லாருமே திட்டி அவங்க அம்மா வீடு போய் உட்காந்து வந்திருக்காங்க. அவங்க அம்மா வீட்டில் எல்லாருமே திட்டி எல்லாருமே ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சு ஒரு குழந்தையோட ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? சோசியல் மீடியோட பவர், அது இன்ஃப்ளூயன்ஸோட பவர். அவ்வளவு பேர் கலாய்க்க ஆரம்பிச்சுன்னா தாங்க முடியாம அவங்க வந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, கட் பண்ணிக்கலாம். தன்னைத்தானே மாய்த்து கொண்டாங்க. சோ இதுக்கான ஒரு மெயின் மேட்டரா இவர் மேல பழித்துக்கு போடுறாங்க, நீ இப்படி புள்ளி பண்றதாண்டா அப்படி நடக்குது. இதே மாதிரிதான் இஃப்ரானோட பஞ்சாயத்து நடந்து பிரியாணி மேன் செஞ்சாப்புல. ஸோ இந்த புள்ளின்றது வந்து ஒரு அளவுக்கு இருக்கலாம், கிரிட்டிசிசம்ன்றது வந்து ஒரு அளவு தான். ஒரு ஓகே பர்சனலா உள்ள போகாம மேலோட்டமா அவருடைய அவர் எந்த ஒரு துறையில வந்து பண்றாரோ அந்த துறையை சம்பந்தமா கலாய்க்கிறதா இருக்கணும், கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கும், இருக்கட்டும். ஏன்னா ஆரோக்கியமான ஒரு கிரிட்டிசைஸ் வந்து அது குரோத்தை கொண்டு வரும், அவன் தப்பே மாத்திக்குமா அடுத்தவனும் கொஞ்சம் வளருவான். ஸோ கிரிட்டிசிசம் வந்து ஒருத்தன ஒருத்தன வளர்த்து விடும், தப்பு கிடையாது. ஆனால் டீப்பாக உள்ள போய் பர்சனல் ரிவ்யூ பர்சனல் இந்த மாதிரி போகும்போது தான் பிரச்சனை வருது. இப்போ இதே பிரசாத்ன்றவருக்கும் அதே சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு. அந்த மணி கோயில் மணி வந்தாருன்னா இருக்கா ட்விட்டரில் அடிச்சு ஓட விட்டாங்க. திருப்பி ஒரு செலிபிரிட்டியாக தான் இருக்காப்புல, இந்த மாதிரி பல செலிபிரிட்டியை திருப்பி ஸ்காலர்ஷிப்லாம் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு தான் இருக்காங்க. அது வேற கதை, அதை விட்டுருவோம். இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி சாட்டு ஏதோ வாட்ஸ்அப் சாட்டோ அந்த சாட்டோ இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றே ஒன்று தான், இங்கே சோசியல் மீடியாவும் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஒரு 1 மில்லியன்ஸ் கூட வேணாம், 100K உங்களுக்கு தொட்டுருச்சுனாலே அவ்வளோ கூட தேவையில்லைங்க. 10K மேலே வந்துருச்சுனாலே இந்த குட்டி குஞ்சாட்சிகள் இருக்காங்க இல்லை, ஸ்கூல் படிக்கிற பசங்களெலாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இல்லை, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நீங்கள் கடவுள் மாதிரி அவங்களுக்கு. உண்மையிலே சொல்கிறேன், நான் ட்ரோல் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ரீல்ஸ் ஷார்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி ட்ரோல் வீடியோ பண்ணிட்டு இருக்கும், நமக்கு மில்லியன்ஸில் ஃபேஸ்புக்கில் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமிங் நமக்கும் ஏகப்பட்ட மெசேஜ் வந்துச்சு. ஸோ நம்ம தங்கச்சி அப்படி அந்த மாதிரி முடிச்சு விட்டோம். ஏன்னா தெரியும் நமக்கு சோசியல் மீடியாவோட, ஏன்னா என்னைக்கு மீடியாவுக்குள்ளே வந்தோம் அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் 5 வருஷம் கழிச்சு நமக்கே பின்னாடி ரிவீட் ஆகும்ன்றது தெரியும். ஸோ ரொம்ப கிளியராக இருந்தேன். இப்படி அவனுமே இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், நிறைய பெண்கள் பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க, சரி ரைட்டு பேசினா என்ன அப்படின்னு சொல்லி பேசுவானுங்க. இது பேசுறது ஸ்கிரீன்ஷாட்டாக மாறும், என்னைக்காவது ஒரு நாள் உடனே அடிக்குவாங்க, எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க, அன்னைக்கு அது எவிடன்ஸாக மாறும், உடனே போட்டு தோதாவும் தவப்பாங்க. இப்படி தான் இந்த பிரசாத்துக்கு நடந்திருக்கு. பட் மேபி இது வந்து எதர்ச்சியாக நடக்கிறதுக்கும் நிறையா இருக்குது.
பர்டிகுலரா இவனை கையடிக்கின்றான்னு சொல்லிட்டு வேணும்னே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேசி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவாங்க. அடுத்து 10வது மாசத்துல அவன் அடிக்கின்றான்னு சொல்லிட்டு அந்த டைமிங்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வருவாங்க. இது எதையுமே யாருமே பேக் செக் பண்ண மாட்டாங்க. முன்னாடி என்ன வருதோ இதை பத்தியா இதை பத்தியா இதை மட்டும் தான் பாப்பியே தவிர பின்னாடி என்ன நடந்துச்சு அதை விசாரிக்கவே மாட்டாங்க. இப்ப இந்த பெருசா தப்பு பண்ணாரா தப்பு பண்ணல அப்படிலாம் மேட்டர் கிடையாது. ரிவ்யூ ஒழுங்கா கொடுத்தியா பண்ணி அப்ப இவனால நீ கொடுத்த படத்தோட ரிவ்யூ நம்பி போன மக்கள்லாம் உனக்கு தேவை அப்படின்னா யார வேணா புகழ்ந்து பேசுவ, உனக்கு தேவைன்னா யார இகழ்ந்து பேசுவேன். சோ அப்போ ரிவ்யூன்றது ஒரு என்னது ஒரு படம் பாக்குற ஹானஸ்டா இந்த படங்கள்ல எந்தெந்த நிறைக்குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ரிவ்யூ. அப்ப நீ ஒரு சாதகமா தான் நடந்துட்டு இருக்க, ரஜினிக்கு ஒரு பக்கம் விஜய்க்கு ஒரு பக்கம் இருக்கேன்னா உனக்கு தேவை ஆடியன்ஸுக்காக கலெக்ட் பண்ணணும், அது வந்து ஃபினான்ஷியலாக சம்பாதிக்கணும், இவ்வளோதான். ஹானஸ்ட் ரிவ்யூ எதுவுமே கிடையாது. அப்படிதான் தெரியுது. இவர் முகத்தையே கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. என் டுவிட்டர்ல காலைல வந்தோடனே இவர் முகத்தை தான் முடிச்சேன். ஸோ அதை எடுத்து வச்சிருந்ததுனால நீ பேசுறோம். லாஸ்ட் பெஞ்ச தொட்ட நீ கேட்ட இது வந்து ஒரு திசை திருப்பு மேலே வச்சுக்கோங்களேன். இப்போ அபியூஸ்ன்னு சொன்னோம்ல, இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி அபியூஸ் நடக்குதுல்ல, அது பயங்கரமாக நடந்துச்சு, அது கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருந்துச்சு, அதை டம் பண்ணி இதை பூம் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு வச்சு ஒன்ன மாதிரி இருக்கிறது இன்னொரு தூக்கி விட்டுருவோம், இதை நீ பேசிட்டே இருப்பா, இதை மாதிரி இருக்கிறது இன்னொன்று தூக்கி விடுவோம். இப்படிதான் இதுதான் நடந்துட்டு இருக்கு காலங்காலமா. அந்த எந்த படத்துல விஜய் படத்துல சொன்ன மாதிரி தான் சர்க்கார் இல்லையா அதை சொல்லுவாங்க இல்லை, ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல நாங்க ஷேர் பண்ணாங்க அப்புறம் அவ்வளவுதாங்க. அடுத்த ஒரு பிரச்சனை வரும் அதையும் நாங்க ஷேர் பண்ணோம். இப்படிதான் ஷேர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்காது. அடுத்தடுத்து நீ ஷேர் பண்ணிட்டே இருக்கு, இப்படிதான் இருக்கணும். பூம் பூம் பூமர் பூம் பூம் பூமர் ஓ குபுக் ஓ ஜாஜோ. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. கருடன் படம் அந்த மாதிரி படம்லாம் விடுதலை, இந்த படத்துல மாஸ்க் ஆடிட்டு வந்திருந்தாப்புல சூரி நல்ல ஒரு கீழ இருந்து கஷ்டப்பட்டு மேல வந்து ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்திருக்காப்புல திடீர்னு கொட்டு கொட்டுக்கு அறிஞ்சிட்டு ஒரு படத்தை நடிக்க வச்சாரு சிவகார்த்தியன். சரி சிவகார்த்தியன் சப்போர்ட் பண்ணி ஒரு தூக்கி விடுறாருன்னு நினைச்சதான் நினைச்சேன், ரொம்ப பில்டப் பண்ணாங்க. சரி ஓகே சிவகார்த்தியன் நல்லபடியா இது பண்ணிட்டு இருப்பாப்புல. அந்த படத்தை நான் பார்த்தேன், பார்த்துட்டு என்ன தான் முடிவு பண்ணேன், ஒரு ஷார்ட் பிலிம் நான் என்கிட்ட கொடுத்து ஒரு கேமரா கொடுத்து ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்க சொன்னா அப்படியே அழகாக எடுத்துருவேன், இந்த இதை விட அழகாக எடுத்துருவேன் உண்மையிலே. ஏன்னா அந்த எல்லாத்தோட பெஸ்ட்டாக எடுப்பேன்லாம் சொல்லலை, பட் இந்த கொட்டுக்காலியை விட என்னால் பெஸ்ட்டாக ஒரு ஷார்ட் பிலிம் என்னால் எடுக்க முடியும், சீரியஸ்லி எடுக்க முடியும். அதுக்கான ஃபினான்ஷியல் கேமராமேன் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாமே இருந்துச்சு, இவங்களுடைய அந்த பட்ஜெட் இவங்களுடைய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்கன்னா தரமாக பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா யூரின் போகிறதுலேருந்து அவங்க பெண்கள் இருக்காங்கள அந்த டேட் டைம் ரூமில் அதை மாற்ற வரைக்கும் ஷார்ட்டாக எடுத்து வச்சு தில ரியலாக எடுக்கிறாங்களாம். இவங்க வந்து என்ன கதைன்னு சொல்லுவாங்க, ஒரே விஷயம் தான், ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பேய் பிடிக்கல, வேறு எதுவும் சாதி பையனும் லவ் பண்ணுறது, இதான் மேட்ரு கதை. அதை டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்தில் பேய் பிடிச்சதுன்னு கூட்டி போவாங்க, அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறது சரி பண்ணுற கூட்டி போகிற ட்ராவல் தான் இந்த படமே. கூட்டி போவாங்க ட்ராவல் பண்ணுவாங்க, அவன் அந்த பூசாரி கண்டதையும் பண்ணிட்டு இருப்பான், மருந்து எடுக்கிறே எடுக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. இது ஆக்சுவலாக இருக்குது, நடந்துகிட்டு இருக்கு, நம்மளும் நம்பிக்கை பல பேருக்கு நம்பிக்கை இருக்குது. மேபி நான் வந்து 100% அதை நான் நம்பலை, அது 100% நம்மளை நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஏன்னா பல பேர் போலி தானேங்க, ஏமாத்து வேலை தான் பார்த்துட்டு இந்த மேட்டர் தான் கதை. ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேய் அந்த பொண்ணை போய் மாந்திரியம் பண்ணி சரி பண்ண போகிறாங்க. இந்த ட்ராவலில் நடக்கிறது தான் ஒரு 1.5 மணி நேரம் நினைக்கிறேன், 1.5 மணி நேரம் அந்த படத்தை வச்சு ஒரு எடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிமாக வந்திருக்க வேண்டியது, இது ஒரு பிக் ஸ்க்ரீனில் போட்டு அதுவும் வளர்ந்து வர போட்டு கையடிச்சு விட்டீங்க பார்த்தீங்களா, நல்லா வந்துக்கிறது அவ்வளோ சூப்பராக. அடுத்தடுத்த சிவகார்த்தியின் பக்கத்தில் வந்துடலாம்னு சொல்லிட்டு இப்போ ட்விட்டர்லேயும் சரி மீம் கிரியேட்டரும் சரி வச்சு செய்கிறாங்க சிவகார்த்தியனை. ஆல்ரெடி சிவகார்த்தியன் இப்போ தான் ஒரு கான்ட்ரவர்சியிலேருந்து வெளியே வந்தாப்புல, இப்போ இந்த கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிட்டாப்புல. ப்ரோ உள்ளூர்கார ஆட்டக்காரங்களை பற்றி தான் பேசி போகும் போடுவோம், வெளியூர் ஆட்டக்காரங்களை பற்றி இறக்கி விடுப்போம் இல்லைங்களா, திண்டுக்கல் ரீட்டாவை கூப்பிடுங்களான்றீங்களா, கூப்பிடுறேன் திண்டுக்கல் ரீட்டா வந்துருச்சா, ஏன்டா இவனுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா, ரீட்டா வந்தா மட்டும் உனக்கு என்னையா வந்துட போகுது, ரொம்ப நேரமா நிக்கிறப்பா பேசாம பொறியா பண்ணாடி சொல்லிடுவா, நீங்க மட்டும் பாருங்கடா மத்தவங்க பாப்பாங்க சமாளிக்க வேண்டியிருக்கு. அதாவது இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். அதாவது வரதுங்கடா, இத்துடன் எனது உரையை முடித்துக் கொண்டு இங்க வரே அந்த பெருமாள் அந்த படத்துல ஒரே கதை மாவு, ஒரு மாவு இருக்கு அரிசி மாவு, அந்த மாவு எடுத்து இட்லி செட்டில் ஊற்றினா இட்லி, தோசை செட்டில் ஊற்றினா தோசை, இடியாப்பமா புழிஞ்சின்னா இடியாப்பம், இந்த மேட்ரு மாவு ஒன்றுதான், அந்த மாவை மாற்றி மாற்றி சுட்டுக்கிருக்காங்க இவ்வளோதான். இதுதான் சினிமா, இதை புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். புது காவியத்தை கொண்டு வர ஆட்கள் தான் இங்கே இன்னும் இல்லை, அந்த அளவுக்கு சிந்தனையும் அவனுக்கு இல்லை. அப்படி இருக்கவே முதல்ல உள்ளே வரமாட்டான், ஏன்னா அவன் வந்து பொலிட்டிக்ஸ் இதுக்குள்ளே ஒரு அஜெண்டா நடந்துகிட்டு இருக்கு, அது உள்ள விடாது. இதான் உண்மை ரியாலிட்டி, அவள் போயிட்டு வந்தோம்னாலும் சொல்கிறேன், ஏவே நம்மால் படம் எடுக்கும்போது நம்மளுக்கு தான் கூட இருக்கணும், இந்த சாதி வச்சுலாம் படம் எடுக்கிறான் இல்லை நம்ம மேலே சாதி கீழே சாதி, இவங்க ரெண்டு பேருமே அப்படி தான்.
நம்ம படத்துல வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் சரி, அவங்க படத்துல வந்து அவங்க இதுதான், இவங்க எப்படியே சாக போறாங்க கடை சரிக்கு, இவங்களை பத்தி பேசிய வேஸ்ட்டு மொத்தத்துக்கு ஓரமாங்க. ஆல்ரெடி நிப்பாட்டிசம் சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு, இதுல இவங்க வேற விங்காலி எங்க என்னங்கடாடி, விங்காலி எங்க என்னங்கடாடி. இப்ப வெளியூர் ஆட்டக்காரனை பத்தி பாக்கணும்ல, இந்த பவல் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்ல, டெலகிராமோட சிஇஓ இருக்காருல, அவரை தூக்கிருக்காங்க. தூக்கிருக்காங்க மீன்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, டெலகிராம்ல நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி நிறைய அலிகேஷன் வந்துட்டு இருக்கு. டெலகிராம்ல நியூ படம் பார்த்து புது புது படம்லாம் வந்துட்டு இருக்கு, டவுன்லோட் பண்றாங்க. பல பேருக்கு தியேட்டருக்கு போக முடியாதவங்க டெலகிராம்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் ஒரு பெருமிதமான ஒரு சேவை செஞ்சுக்கிருந்தாரு, சேவையை முடிச்சு விட்டாங்க. சரி, அதை விட்டுருங்களேன். இன்னொரு மேட்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய ஸ்பெர்ம் டொனேட்டர் ஆவர், கிட்டத்தட்ட 100 குழந்தைகளுக்கு மேல ஸ்பெர்ம் டொனேட்டர் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு குழந்தைகள் வச்சிருக்காரு, குழந்தைகள் காப்பகமே, அதாவது மினி ஸ்கூலே நடத்திட்டு இருக்காரு. இவருடைய ஸ்பெர்ம் வந்து டொனேட் பண்ணி அது மூலமா பிறந்த குழந்தைகள் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. எல்லோரும் ஸ்மோக் பண்ணதுக்கு வந்திருக்காரு. ஏன்னா ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆச்சுன்னா தலைவர் டேக் பண்ணி விட்டுருவாங்க. டேக் பண்ணிட்டாங்க, அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணி விட்டுருவாரு. சங்குஸ் கணா, அது பேர் மங்குஸ் கணா, அது பேர் ஜெங்கிஸ் கான், ஜெங்கிஸ்கான் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட டிஎன்ஏ வந்து பல பேருக்கு இருக்கும், உங்களுக்கு கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு உங்களுக்குள்ள உறவுன்ற மாதிரி உங்களுக்குள்ள கூட ஆள் இருக்கலாம், நீயா கூட இருக்கலாம் அந்த டிஎன்ஏல அப்படின்னு சொல்லி பெரிய பிரிப்பீதியை கிளப்பி விட்டுருக்காங்க ட்விட்டர்ல. கொஞ்சம் படிச்சு பாருங்க, ஜெங்கிஸ்கான்றது யாரு கொஞ்சம் படிச்சு பாருங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கு. அதோட லிங்க் கீழே போடுறேன், படிச்சு பார்த்துக்கோங்க. உண்மையான மேட்டர் ஆக்சுவலாக ட்விட்டர்ல உண்மையான மேட்டர் என்ன நடந்திருக்கு, டெலகிராம்ல என்ன மேட்டர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, டெலகிராம்ல ஒரு ஃப்ரீடம் இருக்கு. என்ன ஃப்ரீடம் அப்படின்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் ஒரு ட்விட்டர்ல ஒரு ஒரு ஹப் மாதிரி செயல்படணும்னு வச்சுக்கோங்களா. யூகேல இருக்கட்டும், ரஷ்யா இருக்கட்டும், அமெரிக்கா, ஜப்பான், இஸ்ரேல், எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஒரு டெலகிராம் குரூப்புக்குள்ள எல்லாருமே பகிர்ந்துக்கலாம். அப்படி இருக்க குரூப்பு ஏகப்பட்டது இருக்கு. இந்த உலக லெவலில் நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிராமா இருக்குல்ல, ஏமாத்தக்கூடிய ஏமாத்துக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களை பத்தி நம்ம முகத்திரைகள்லாம் கிழிக்கப்படுது ட்விட்டர்ல, டெலகிராம்ல. ட்விட்டர்ல கூட ஃபில்டர் பண்ணிடுறாங்க, ஆனா டெலகிராம்ல அப்படி கிடையாது. அது எந்த ஒரு ஃபில்டரேஷனும் இல்லை, அப்படியே ராவா அங்க என்ன நடக்குது அப்படியே ராவா அப்லோட் பண்ண முடியும். சோ அந்த ஒரு கேட்டகரி இருக்குனால இவங்களுக்கு அது பாதிப்பா இருக்கு. அவங்க அங்க ஒரு சேட்டை செஞ்சாங்க, சேட்டை அப்படியே வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இது உலகம் முழுக்க பரவிடுது டெலகிராம் மூலமா. யூடியூப்ல பண்ண முடியாது, ஃபேஸ்புக்ல பண்ண முடியாது, ட்விட்டர்ல பண்ண முடியாது, ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டானுங்க. ஆனா டெலகிராம்ல ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இதுதான் மெயின் காரணம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க இல்ல, அதான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா லாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதோட விளைவு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தை தெரியும். நார்மலாக படம் டவுன்லோட் பண்ணுறது பெரிய மேட்டர் கிடையாது, நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணுறது பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உலகம் முழுக்க ஒரு கோமாளி கூட்டம் உங்களை ஆண்டு இருக்குன்ற தெரிஞ்சிடக்கூடாது, மக்கள் அவேர்னஸ் ஆயிடக்கூடாதுன்ற தெளிவாக இருக்கானுங்க. டெலகிராமுக்கு ஆப் அடிச்சானுங்க, கூட்டி போய் தலைவர் நல்லா மந்திரிச்சு விட்ருவாங்க. தம்பி நாங்கள் சொன்னதான் தம்பி கேட்கணும், இதுக்கு மேலே நீ ரகசியத்தை வெளியே ரிவீல் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷனை போடு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லுவாங்க, செஞ்சுதான் ஆகணும். இதுதான் ஸ்பீடம் ஆஃப் ஸ்பீச்சை லாக் பண்ணுறது. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது, இது நீங்கள் பேசுறீங்கல்ல. ப்ரோ நானும் டெலகிராம் யூஸ் பண்ணுறேன், எனக்குலாம் இது வரலையே, நானும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன், எனக்குலாம் இது வரலையே. நீங்கள் நார்மலாக காமெடி பண்ணிட்டு மீம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக உண்மையான விஷயங்களை பேசி பாருங்க, உங்களுக்கும் அந்த ஸ்பீடம் ஆஃப் ஸ்பீச் ஆப் அடிக்கும். எல்லாத்துக்குள்ளயுமே இவனுங்க கைவரிசை இருக்கு. உண்மையை நீ பேசவே முடியாது, அதாவது உண்மையான உண்மையை பேச முடியாது. எனக்கு புரியல, அரசியல்வாதி திட்டலாம், அரசியல்வாதி அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருலாம் பேசலாம், ஆனால் அங்கே நடக்கக்கூடிய உண்மையான ரகசியம் என்னன்னா, நீயும் நானும் ஏமாற்றப்படுகிறோம், அதுதான் மேட்ரு. நீ நானும் முட்டாளாக இருக்கோம்டா, நம்மளை முட்டாளாக்கி ஏமாத்துறாங்கடான்னு சொல்லி விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லவே முடியாது எந்த ஒரு சோசியல் மீடியாலையும். அதை தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பேசியிருந்தோம்ல, யூடியூப்ல ஒரு லைசன்ஸ் வரப்போகுதுங்க. ஸோ அந்த லைசன்ஸும் இதோட ஒரு அல்டர்னேட் வெர்ஷன் தான். இந்த மீன் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ரிலேட் ஆச்சு. இதை விஷயங்களை சொல்ல வரோம் பார்த்தீங்களா, எவ்வளோ அநியாயம் பண்ணுவேன், திருட்டுத்தனம் பண்ணுவேன், முள்ள மாதிரி தனம் பண்ணுவேன், எல்லா பிராணத்தனம் பண்ணுவேன், இதெல்லாம் நல்லா இருக்கா. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மக்கள் நல்லது செல்லணும், நல்ல விஷயமா பண்ணுவோம், ஒழுக்கமாக இருக்கின்றா, டிசிப்ளினாக இருக்கின்றா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அதே மாதிரி மற்றவனு எடுத்து சொல்லுவான் பார்த்தீங்களா, டே நீ செய்கிற தப்புடா, இவ்வளோ மண் கூடாறான், ஒழுங்காடுறான் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அவனுக்கு மட்டும்தான் இங்கே பிரச்சனையில் இருப்பான், அவன் மட்டும் ஒரு தனி ஒரு டார்க்கான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் அநியாயம் அக்கிரமும் எல்லா பிராணத்திலும் பண்ணுற ஒரு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான். இதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். உண்மையான உலகம் இங்கே கசக்கத்தான் செய்யும், ஏன்னா இங்கே உண்மையான உலகத்தை குப்பையாக்கி வச்சுட்டாங்க. அந்த குப்பையை சரி பண்ணணும்னு நீங்கள் ஒரு ஆள் நினச்சிங்கன்னா, அந்த குப்பையெல்லாம் சேர்ந்து உங்களை நசுக்கி முடிச்சு விட்டுறோம். இதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஆட்கள் தான் எல்லாத்துலேயும் ஒரு இருக்காங்க, நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்புறம் அப்புறம் பேசுகிறேன், வேறு வழி இல்லாதான். எனக்கு இப்போ இந்த குப்பையோட குப்பையாக இருக்கிறத விட கடைசி வரைக்கும் நான் குப்பையை
சுத்தம் பண்ணுற ட்ரை பண்ணி செத்து போனேன்றது ஒரு பேர் நாச்சு வந்துட்டு போட்டோம். கடைசி வரைக்கும் நம்ம குப்பையை சுத்தம் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம், நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதோட எந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லை நான் அதில் போட்டு இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த சந்திக்கலாம். ஐயா இதை ஏத்துக்கிற 1000 பேர் காத்து கிடக்கிறோம் ஐயா. போதும்டா போதும்டா, ஏத்துக்கிட்டதெல்லாம் போதும்டா, போகலாம் போய் விவசாயம் பாருங்களா ஐயா, உள்ள விஷயங்களை படிக்க வைக்கலானே, போதும்டா இது போதும்டா. Who is this guy?